வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4160 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சின்ன டவுன் வந்தாலும் மார்க்கெட்டால் ஸ்ட்ராங்காக இறங்க முடியல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவரால் லுக்கில் டவுன் வர ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்க மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் வந்து 4130 ரேஞ்ச், ஒரு 4130 ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து இருக்குது. ஸோ 4130 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் சைட் ட்ரெண்டாக ஒரு ஒன் சைடாக ஒரு செல்லிங் ட்ரெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா 4170 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து பையிங் சைடு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு இன் பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு வாலட்டையெல்லாம் மேலே கீழே மேலே கீழன்னு மாறி மாறி இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சிங்கிள் ட்ரெண்ட் வந்து எடுக்க மாட்டேங்குது. 4100 மேலே மார்க்கெட் வந்ததுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 187.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே 187 நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ ஒரு 2:00 போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து சடனாக ஒரு பெரிய ஹியூஜ் மூமெண்ட் காரணமாக ஹியூஜ் டிமாண்ட் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஜிங்க்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 தாண்டி பிரேக் அவுட் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 187 வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு பை பண்ணி நல்ல ஒரு அப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 187 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரக்கூடிய, அதாவது 187 ஒரு 186-180 கீழெலாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு வர ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா ஈவினிங் உள்ள செல்லிங் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டு மேலே நீங்கள் 190 வந்து ஒரு ஸ்டாப், 190 ஒரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் எய்ம் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 427.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயில் ஒரு நல்ல டவுன் வந்தாலும் அடுத்து மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி ஒரு 1 ரேட்குள்ளே இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 428 ரேஞ்ச் அகெயின் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு பையிங் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 428 மேலே மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்டாக மாறும். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 426 ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ ஒரு 426.50 கிராஸ் ஆனாலே நீங்கள் வந்துட்டு டவுன் சைடு வந்து இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.